அஸ்வச்சரியர், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? உண்மையுமே டாக்டர் ஜிஎஸ் மோகன் சொல்லக்கூடிய சில இடங்களில் கண்டென்ட் எரர் இருக்கத்தானே செய்யுது. ஆனால் இந்த கண்டென்ட் எரரை மறைச்சிட்டு பேசக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட இருக்குதா? இருக்குது. இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் வந்து முதல்ல ராஜினாமா செய்யணும், அவராகவே வாலண்டியர் ராஜினாமா அவராகவே செய்யணும். இல்லை, என்ன காரணம்? அந்த காரணத்தை தான் நானும் அதை தான் கேட்குறேன். சமூக வலைதளத்திலையும் அதுதான் பேசப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய முக்கிய அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க, அவரை கைது செய்யணும், அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்ற. எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவி விலகணும்? இல்லை, இப்போ முதல்ல ஆட்சிக்கு வந்தோன்னு சின்னதுரைன்னு ஒரு பையனை வந்து வெட்டினாங்க, முதல்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா பள்ளி கல்லூரிகளில் வந்து கஞ்சா மற்ற அபின்னு இருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. கடந்த வாரம் கூட ஒரு கல்லூரியில் வந்து 300 கிலோவுக்கு மேலே தமிழ்நாடு காவல்துறை பிடிச்சிருக்கு. அப்போ பள்ளி கல்லூரிகளில் போதை கலாச்சாரம் மிக இயல்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு 10வது கூட தாண்டாத ஒரு ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, உன் மேலே பெண்கள் மீது ஆசிட் ஊற்றிட்டா அதுக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் பாவம் ஏதோ ஒன்று சொல்கிறார் அவரோட இதிலே. அப்போ எந்த கணக்கில் வந்து அவரை கூப்பிட்டுருக்குறாங்க, முதல்ல எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க? ஒருத்தர் ஏதாவது படிச்சிருக்கணும், இல்லை அந்த துறை சார்ந்து, இல்லை ஒரு குறைந்தபட்ச அளவில் ஏதோ ஒரு சினிமாலேயாச்சும் நடிச்சிருக்கிறாரா அப்படின்றது இருக்குல்ல, அந்த அளவுக்கு கூட இல்லாத ஒரு நபரை வந்து எதுக்கு கூப்பிடுறாங்க? அது முதல்ல. இன்னொன்று, பள்ளி கல்லூரிகளில் போதை வந்து மிக சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஹிந்துவில் ஒரு மேக்சினில் ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி பள்ளிகளில் வந்து போதை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது எப்படி, இதுக்கு பொறுப்பு வந்து அவர் தான் அன்பில்? இதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நீங்கள் சொல்லும்பொழுது நாங்குநேரி சம்பவத்தையும் டிகோட் பண்ணீங்க, அந்த சின்னதுரை அப்படின்ற மாணவர். அதுக்கப்புறம் தான் திமுக அரசாங்கம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு குழு அமைச்சு அவங்கள்ட்ட இந்த அறிக்கையை வாங்கி அதை வச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கை கிடப்பில் போடப்பட்டிருக்குது. அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி பல விஷயங்களில் அவங்க வந்து எதிர்நிலைப்பாட்டுடன் கருத்தில் தான் செயல்படுறாங்க அப்படின்றப்போ, இந்த அரசாங்கத்திற்கு ஒரு அஜெண்டா இருக்குதா, உருவாகி இருக்குதா? அந்த அஜெண்டா ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கருத்தியெல்லாம் மாறி, இந்த நபர் வந்து வெளிப்படையாக பேசுனதுனால இந்த காணொலி வெளியே வெளியே வந்திருக்கு, சோஷியல் மீடியாஸில் பேசுகிறாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி மதுரை பூசலாபுரத்தில் ஆர்எஸ்எஸ் பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நடந்திருக்குது ஆர்எஸ்எஸ் கூட்டம் வந்து. ஆர்எஸ்எஸோட சிவகுருநாதன்ற ஒரு நபர் தான் வந்து பேசுகிறார் அவர் ஸ்கூல் பசங்க முன்னாடி. இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இது நடந்துகிட்டு இருக்கு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. எஸ்கேபி கருணான்ட்டு திருவண்ணாமலையில் திமுகவின் தரப்பில் இருக்கக்கூடிய அவரோட கல்லூரியில் இந்துத்துவத்தை சேர்ந்தவர்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இவர்கள் வந்து இந்துத்துவோட முழுக்க கரைஞ்சுதான் இருக்குது. திமுக இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் கல்லூரிகள்லையும் ஆர்எஸ்எஸ் தரப்பான ஆட்களை உள்ள கூப்பிடுறாங்க, அரசு பள்ளிகள்லையும் ஆர்எஸ்எஸ் தரப்பான ஆட்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதில் நீங்கள் கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கை இந்துத்துவ கருத்தியில் உள்ள புகுத்துது, அதனால் நாங்கள் அனுமதி மறுப்போம் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மேலே நீங்கள் இந்த விமர்சனத்தை வைக்கிறது சரியான பார்வையா? இல்லையே, ஜவஹர்நேசன் என்ன காரணம் சொல்லி ஜவஹர்நேசன் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு, நிறைய சேனல்களில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஜவஹர்நேசன் வந்து என்ன காரணத்தை சொல்லி வெளியே வந்தார்? அப்போ இவர்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையை அனுமதிக்கலைன்னு வெளியே ஒரு பிஆர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர, தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்குள்ளால இருக்கு, அது அனுமதிக்கலைன்னு இவங்க வெளியே ஒரு பிஆர் ஒர்க் தான் பார்க்குறாங்களே தவிர, உள்ளுக்குள்ளால தமிழ்நாட்டிற்குள்ளால அனுமதிச்சு தான் இருக்கிறாங்க. வெளியே வந்து நாங்கள் வந்து இந்துத்துவாவுக்கு எதிரானது, ஃபாசிஸ்டத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை மட்டும்தான் காட்டுறாங்களே தவிர, உள்ளர்லேருந்து எதுவுமே கிடையாது. இப்போ அந்த நபர் வந்து இவரை மனோ தங்கராஜா போய் பார்க்குறாரு, மாசு சுப்பிரமணியமாக பார்க்குறாரு, அமைச்சர் அன்பிலை பார்க்குறாரு, இவர் எல்லாரையும் பார்க்குறாரு. மிகச்சாதாரண அன்பில் கிட்ட ஒரு பேப்பரில் காமிச்ச ஒரு ஃபோட்டோ இருக்குது, என்ன மனு கொடுத்துருந்தார் அந்த பேப்பரில்? இல்லை, அவர் தான் அந்த வள்ளலாருடைய பாடல்களை பாடப்புத்தகத்தில் சேர்க்கணுன்ற கோரிக்கை தான். இல்லை, அது மட்டும்தான் இருந்துச்சான்றது கேள்வி இருக்குல்ல. அப்போ இவர் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆல்ரெடி வினோத்ன்ற நபர் மேலே பெண்கள் மீது பாலியல் புகார் இருக்குது. இவர் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷனில் அந்த குறிப்பிட்ட நபரே வந்து வெளியே யூடியூப் சேனல்ஸில் பேட்டி கொடுத்துருக்காரு, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ பெண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு வந்து இவரை கூப்பிட வேண்டிய தேவை என்ன? மாவட்ட கல்வி அதிகாரியின் தலைமையின் கீழே தான் உள்ளே வராரு அவர். அந்த மாற்றத்திலாம் ஆசிரியர்கிட்ட இப்போ நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவியல் ரீதியான கருத்துக்களை முன்வைக்கணும். அதை கண்டித்தது ஒரு தமிழாசிரியர், அறிவியல் ஆசிரியர் கண்டிக்கலை, ஃபிசிக்ஸ் ஆசிரியர் கண்டிக்கலை, ஒரு தமிழாசிரியர் தான் அதை கண்டிக்கிறார். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக இருக்கிறார். அப்போ அந்த அதற்கு முன்னாடி அவர் பேசுகிறது என்னென்னா, உங்களோட பூர்வ ஜென்மத்தோட இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போகணும், நீங்கள் உடல் அங்கவீனத்தோட பிறப்பீங்க, இந்த மாதிரி இல்லைன்னா காரணம் அதுதான், இதுதான் காரணம்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர், அவர் கண்டிக்கிறார் அதை. இப்போ அது வந்து நியாயமாக
இப்போ டிசம்பர் 3 இயக்கம் வந்து அதுக்கு வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க. இதெல்லாம் காலையிலேருந்து போயிட்டுருக்கு. அப்போ 3 நாளில் வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளெல்லாம் வந்துட்டேன், நான் வந்து உன்னை வந்து சும்மா விட இந்த வீர சவால் விடுறார் இல்லையா, எதை இதை காட்டுது, அவருடைய பதட்டத்தை வெளிப்படுத்துதா? நீங்கள் வந்து என் ஏரியாவில் வந்து நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க, உன்னை நான் விடமாட்டேன்னு ஒரு அமைச்சர் பேசுறது அவருடைய பதட்டத்தை வெளிப்படுத்தல. அது பதட்டம் தான். அன்பில் மகேஷ் வந்து உதயநிதி ரசிகர் மன்றத்திலேருந்து உள்ளே வர்றார். அவர் என்ன படிச்சிருக்கிறாருன்றது வந்து தேர்தல் இதிலிருந்து பார்த்தாவே தெரியும். அன்பில் என்ன படிச்சிருக்கிறார், அவருக்கு எதற்கு கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தா தமிழ்நாட்டிற்குள்ள போதை கலாச்சாரமே அதிகமாக இருக்குது. அதற்காகவே அவர் வாலண்டியர் ராஜினாமா செய்யணும். அப்போ எதுவுமே செய்யாமல் ஆவடி நாசர் வந்து பால்வரைத்துறை அமைச்சர்லேருந்து தூக்குனாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? ஒரு காரணமும் இல்லை. இப்போ திமுகவில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு முஸ்லீம்களே இல்லாத ஒரு சூழலுக்குள்ளால வருது. இன்னொரு பக்கம் இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து தமிழ்நாடு பள்ளிகளில் உள்ள அனுமதிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்சிசி வந்து எதுக்கு உள்ள அந்த ஒரு 10ஆம் கிளாஸ் கூட தாண்டாத ஒரு நபருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் இதில் இன்னும் ஒரு ஃபேக்டரி இருக்கு இல்லையா, நீங்கள் இல்லந்தடி கல்வி அப்படின்ற ஒரு சிட்டுத்திறமை செயல்படுத்துகிறாங்க அப்படின்றப்போ இல்லந்தடி கல்வியில் கூட பல நபர்கள் தன்னார்வலர்களாக இருக்கிறாங்க. அந்த தன்னார்வலர்கள் கூட ஏதோ சில அமைப்புகளோடு தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்ற பார்க்குறப்போ வெளிப்படையாகவே இது தெரிய ஆரம்பிச்சிச்சா, இந்த இந்த அஜெண்டாலாம் வெளிப்பட தொடங்கி. இல்லம் தேடி கல்வின்றதே ஒரு சனாதன அஜெண்டா தான். இல்லம் தேடி கல்வி எதுக்கு? கல்வி பள்ளிக்கூடங்களில் இருக்குது. நீங்கள் கொரோனா பீரியடில் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுருந்தீங்க, ஜூம் மீட்டிங் கிளாஸஸ் வச்சுருந்தீங்க. கொரோனா பீரியட் முடிஞ்சிருச்சு. கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இல்லம் தேடி கல்வின்றது வந்து என்ன தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டா? எதற்கான இல்லம் தேடி கல்வின்ற அந்த அமைப்பு இப்போ வரைக்கும் எதுக்கு இயங்குது? கொரோனா நேரத்தில் அது இயங்கினதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. அதுவும் கூட ஆன்லைனில் ஜூம் கிளாஸஸ் எடுத்தாங்க, வாட்ஸ்அப்பில் கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இல்லம் தேடி கல்வி இன்றைக்கு வரைக்கும் எதுக்கு இருக்குது? இப்போ அவர் வந்து அவர் பேசும்போது ஒரு கான்ஸ்பிரசி தியரி வைக்கிறார், 65,000 குருகுலங்கள் இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்து அழிச்சிட்டான் அப்படின்ற ஒரு மாதிரி மந்திரம் ஊதுனா மேலேருந்து நெருப்பு மழை பொடியுன்றாரு, ஓலைச்சுவடிகளில் அதெல்லாம் இருக்குன்றாரு, இது மாதிரி கான்ஸ்பிரசி தியரிலாம் அடிச்சு விட்றாரு. அப்போ இதில் வந்து இப்போ இல்லந்தேடி கல்வியும் அவருக்கு சொல்ல 65,000 குருகுலத்தில் எனக்கு தெரிஞ்சு மகாவிஷ்ணு அந்த பேசின நபரோட மூதாதையர்களோ படிச்சிருக்க மாட்டாங்க. குருகுலத்தில் யார் படித்தான்றது எல்லாருக்கும் தெரியும். குருகுல கல்வி வந்து என்ன மாதிரி இருந்துச்சு, மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன் வந்ததுக்கு பிறகு தான் நாம் எல்லோருமே பள்ளிக்குள்ளால் போய் எல்லாருமே சமத்துவமாக உட்காந்து அந்த சாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்தது மாடர்ன் எஜுகேஷனில். அப்போ அந்த மாடர்ன் எஜுகேஷனுக்கு விரோதமாக ஒருத்தன் பேசுகிறான். அப்போ நீங்கள் அவனை வந்து இன்னொரு பெண்களுக்கு எதிராக நீங்கள் உன் மேலே ஆசிட் ஊற்றுனா வழக்கு தொடுக்கணும், அவர் மேலே காவல்துறை நடவடிக்கை தேவையில்லை, சட்ட நடவடிக்கை தேவையில்லை, அதுக்கு வந்து பூர்வஜன்ம காரணம் தான். அதனால ஆசிட் ஊற்றுனதுனால நீங்கள் வந்து இப்படி இருக்கலாம் இப்படின்ற ஒரு பேசக்கூடிய நபர் அவர். அதுல இந்த இந்த சம்பவத்துல என்ன நடக்குது உண்மையிலே, இந்த சம்பவத்தை மறைக்கிறதுக்காக இல்ல இவங்களுக்கு அதிகாரிகள் மேல இப்ப யூடியூப்ல அந்த ஆள் பேசியிருக்கிறார், பல காணொலிகள் இருக்கு. அந்த மகாவிஷ்ணுன்ற நபர் வந்து யூடியூப்ல அவரோட சேனல்லே பல காணொலிகள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம தான் மாவட்ட கல்வி அதிகாரி வந்து அவரை அனுமதிக்கிறாரா, இல்ல அமைச்சர்கள் அனுமதிக்கிறாங்களா? அப்ப சுகாதாரத்துறையில என்ன போய் வேலை பார்த்துருக்காரு? சொல்லிட்டு கூட போயிருக்கலாம்ல, நான் வந்து மாணவிகளுக்கு வந்து யோகா கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு கூட சொல்லிட்டு. யோகா கற்றுக் கொடுக்கறதுக்கு யோகா மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் அதுக்காக ஏதாவது ட்ரைனரா நீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சம்பவத்தில் அதிகாரிகள் மேலே வந்து பழி போட்டுட்டு அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் தப்பிக்கணுன்ற ஒரு முடிவில் திமுக அரசாங்கம் இருக்குதா? நிச்சயமா. இப்போ அந்த நபர் வந்து பேசின நபர் வந்து அந்த ஆசிரியரை நீ உன் பேர் என்ன பேர் என்னன்னு முதல்ல கேட்குறாரு அந்த காணொலியில். ஒருவேளை அந்த பேர் வந்து சங்கரா இல்லாமல் ஜோசப்பாவோ முகமதாவோ இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் டிபேட் என்னவா மாறி இருக்கும்? அந்த நபர் வந்து பேசுற நபர், அது அதுவும் அரசு ஆசிரியர் மீது. இல்ல, அந்த சம்பந்தப்பட்ட மகாவிஷ்ணு கூட கேக்குறாரு உங்க பேர் என்ன? அதுதான் அவர் தான் சொல்ற, மகாவிஷ்ணு தான் சொல்ற. அந்த ஆசிரியரை பார்த்து உன் பேர் என்ன பேர் என்னன்னு கேக்குறாரு கவர்மெண்ட் ஆசிரியரை பார்த்து. ஒருவேளை அவர் சங்கரா இல்லாம ஒரு ஜோசப்பாவோ முகமதாவோ இருந்திருந்தா இந்நேரம் மத கலவரத்தை தூண்டியிருப்பாங்க. இந்நேரம் வந்து முஸ்லீம்கள் தான் இதுக்கு காரணம், கிறிஸ்துவர்கள் தான் இதுக்கு காரணம், கிறிஸ்துவர்கள் இந்து மதத்தை தடுக்கிறாங்க. ஒருவேளை அவர் சங்கரா இருந்ததுனால, அதுவும் மாற்றுத்திறனாளியா இருந்ததுனால, தமிழாசிரியரா இருந்ததுனால இது நடந்திருக்கு. இந்த ஆக்கப்பூர்வமான இந்த டிபேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்படி இல்லாத சூழல்ல இங்க ஒரு மத கலவரத்தை தூண்டியிருப்பாங்க, அதற்கான டிபேட்ஸ் வந்து உள்ள நடந்திருக்கும். அப்ப நீங்க யாருன்னே தெரியாத ஒரு நபரை தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிறீங்க, அந்த நபர் கேட்டா வந்து நான் வந்து ஆன்மீக டீச்சர் மோட்டிவேட்டர் இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதுக்கு எதாவது படிச்சிருக்கிறாரா? இல்லை யோகாவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏதாச்சும் யோகாவுக்கு ஏதாவது கிராஜுவேட் முடிச்சிருக்கிறாரா அவரு? சரி, எப்படி பாக்குறீங்க உங்களுடைய இறுதிக்கு? இப்போ சமூக நீதி கண்காணிப்பு குழுன்ட்டு ஒரு குழு போட்டிருந்தாங்க, அந்த குழு இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒன்றும் தெரியல. இன்னொன்று, பள்ளிகளில் வந்து சாதிய மோதல்கள் அதிகமாக இருக்கு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கு,
கையில் வந்து பள்ளிகளுக்கு வந்து கலர் கலர் கயிறு சாதி கயிறுகள் வந்து கட்டிட்டு வராங்க அப்படின்லாம் இருக்குது. அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கையில் ஒரு பச்சை கலர் கயிறு இருக்குது, அது சாதி கயிறா இல்லை சாமி கயிறா இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்காக கட்டியிருக்கிறாரான்னு அவரே வெளிப்படையாக சொல்லணும். ஏன்னா வந்து சமூக நீதி கண்காணிப்பு குழு என்ன சொல்லுதுன்னா மத அடையாளங்கள் மத சின்னங்கள்லாம் இருக்கக்கூடாது பள்ளி மாணவர்கள்ட்டன்னு சொல்லுது. அப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா பள்ளி குழந்தைகள்கிட்ட வந்து சாதி கயிறுகள் கட்டிட்டு சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்ட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையில் ஒரு பச்சை கலர் கயிறு இருக்குது, அது அவருடைய சாதியின் கயிறா இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு நேர்ந்து விட்டதுக்காக அவர் கையில் கட்டியிருக்கிறாரா அப்படின்னு அறிக்கையை மதிக்கலையா, இல்லை சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் அறிக்கையை மதிக்கலையா, இல்லை சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று இருக்குதா தமிழ்நாட்டில், அதுல வந்து சுபாவியெல்லாம் என்ன பண்றாரு, அது இருந்துச்சுன்னா வேங்கவேலுக்கு வந்துக்கலாம் தீவெட்டிப்பட்டிக்கு வந்துக்கலாம். குழுக்களுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னு இப்ப தோணுதுன்னா யாரெல்லாம் வெளியே வந்து பேசுவாங்களோ அவங்களெல்லாம் குழு உறுப்பினரா போட்டோம்னா அப்படியே அமைதியா உட்கார்ந்துருவாங்கிற நோக்கம் இருக்காங்க. குழு உறுப்பினரா போட்டு டீ சம்சா ஏதாவது கொடுத்துட்டு உள்ள ஏதாவது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல.